நாளோட முதல் ஆக்ட் ஆரம்பிக்க போகுது. சினிமா ஏஆர் ரஹ்மான் அண்ட் சங்கர், தேங்க் யூ ஸோ மச் சார். ரொம்ப ஸ்போர்ட்டாக இந்த ட்ரெயினில் வந்தீங்க. எப்படி இருந்தது ஜேர்னி? அதாவது ரொம்ப ஷார்ட் ஜேர்னி. இல்லை ஆனால் இது ரொம்ப ஷார்ட் ஜேர்னி, ஆனால் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 23-24 வருஷம் உங்கள் ரெண்டு பேரோட ஜேர்னி டுகெதர். சங்கர் சார், முதல் வாட்டி நீங்கள் ஏஆர் ரஹ்மான் சாரை பார்த்துட்டு இன்னி வரைக்கும் நீங்கள் வந்து காதல் தேசம் படத்தில் ஒரு அப்பாஸ் வினித்து மாதிரி, முஸ்தபா முஸ்தபா அப்படின்ற மாதிரி ஒரு நட்போட இத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களோட நட்பு, உங்களோட இந்த பயணம் பற்றி. எங்களோட ஃபஸ்ட்டு சாங் வந்து சிகுபுக்கரையிலே, அதுதான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ண சாங்கு, ரெக்கார்ட் பண்ண சாங்கும் அதுதான். அதனால தான் இந்த ட்ரெயினில் வர வச்சுருக்காங்க இந்த விழா ஏற்பாடு பண்ணவங்களாம். இட்ஸ் லைக் என்னமோ 4-5 வருஷம் மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு, ஆனால் இவ்வளோ வருஷம் போனதுன்றதில்லை. லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. லைக்
ட்ரெயின் மாதிரி. அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார், இப்போது 23-24 வருஷம் அவரோட ஆல்மோஸ்ட் எல்லா படங்கள், ரெண்டு படம் மட்டும் இல்லாமல் எல்லா படங்களும் நீங்கள் தான் மியூசிக். இந்த இத்தனை வருஷத்தில் ஜென்டில்மேன் பார்த்ததுலேருந்து இப்போது 2.0 பார்க்குற சங்கருக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? அதே மாதிரி தான் இருக்கார், அதே டஃப், அதே ஜோவியல் அண்ட் குவாலிட்டி கான்ஷியஸ் அண்ட் அஹெட் ஆஃப் எவ்ரிபடி. அண்ட் இவர் சொல்லும்போது உங்களை டஃப் அப்படின்றாரு, ஏதாவது ஒரு பாட்டுக்கு நீங்கள் வந்து அவர் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணது எதாவது பண்ணியிருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டுக்கும் டார்ச்சர் தான். ஆ, அப்படி இல்லை, நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு பாட்டு உங்களை கோவப்படுத்திருக்காரு இவர் எப்போது? நிறைய வாட்டி. அப்படி இல்லை, ஆக்சுவலாக அந்த குறிக்கோள் வந்து ஏதாவது புதுசாக தரணும், ஜனங்களுக்கு பிடிக்கணும், அவங்க எக்ஸைட் ஆகணுன்ற மாதிரி ஒரு காமன் குறிக்கோள் இருக்கிறதுனால அது வந்து கஷ்டமாக தெரியாது. அது வந்து நம்ம பல ஐடியாக்கள் தரணும், சம்டைம்ஸ் இன்னும் 10 ஐடியா முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஐடியாவுக்கு போவோம், அதே பெட்டர்னு சொல்லிட்டு அது மாதிரி. ஸோ என் ரொம்ப கஷ்டப்பட்டோ வாங்கின பாட்டுன்னு சொல்லணும்னா, லைக் எந்திரனில் வர இரும்பிலே ஒரு விதயம், அந்த பாட்டு. ஏன்னா வந்து வழக்கமான சிச்சுவேஷன் கிடையாது, ஒரு மெஷின் வந்து ஒரு பொண்ணு, ஐ மீன் ஹியூமன் மேலே வந்து ஒரு லவ் வந்து வர ஒரு பாட்டுன்னும் போது அது ஒரு இல்லாத ஒரு விஷயம். ஸோ அந்த மியூசிக்கை எப்படி நமக்கு லைக் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அது கன்வின்சிங்காக இருக்கணும். ஸோ அதுக்கு ரொம்ப சிரமப்பட்டார் அவர், ரொம்ப நல்லா வந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சிச்சுவேஷன் வந்து மெஷினுக்கும் லவ் வந்தால் அவங்க என்ன பாடுவாங்க, அந்த பாட்டு எப்படி இருக்கும், அந்த டியூன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு, அந்த பாட்டு இப்போ வந்து ஒரு இப்போ ஸ்டேஜில் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த பாட்டு பர்ஃபார்ம் பண்ண போகிறார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் வருது. அண்ட் நீங்கள் வந்து எந்த பாட்டு நீங்கள் கம்போஸ் பண்ணி அவர் பிக்சரைஸ் பண்ணதை பார்த்து ஆ என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அந்த மாதிரி வியந்தது? எல்லா பாட்டும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட எல்லா பாட்டும் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீறின மாதிரி தான் பண்ணுவார். ஏன்னா அவர் இஸ் வெரி பேஷனட், அதனால தான் அவருக்கு என்ன எவ்வளோ பண்ணாலும் இட் ஃபீல்ஸ் லைக் இட்ஸ் ஃபைன்ற மாதிரி. ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு பாடலுக்கு வந்து ஒரு படம் மிச்ச பேர் படம் எடுக்கிற பட்ஜெட்டில் போட்டு பாட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம். அண்ட் இது வஞ்சப்பு கட்சியான தெரியல எனக்கு, வஞ்சப்பு கட்சி. அண்ட் ஏர் ரஹ்மான் சார், உங்ககிட்ட நிறைய பேச வைக்க முடியாதுல, ஒரு இப்போது நீங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணதில் ஏதாவது ஒரு பாட்டு நீங்கள் சங்கர் சாருக்கு டெடிகேட் பண்ணோன்னா என்ன பாட்டு பாடுவீங்க அவருக்காக? ஒரு ரெண்டு லைன் உங்கள் ரெண்டு பேரை பற்றி அது சொல்கிறதா இருக்கலாம், இல்லை சங்கர் சாரை பற்றி சொல்கிறதா இருக்கலாம். என்ன விலை சொல்லுவோம், என்ன விலை என்ற பாட்டு, என்ன விலை பாட்டு, என்னவனே அடி என்னவனே, அந்த மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் ஏஆர் ரஹ்மான் சார். அவ்வளோ ஈஸியாக நெருங்கிட முடியுமா சூப்பர் ஸ்டாரை? ஒக்க டைலாக் மீரு தெலுங்குலో చెప్పొచ్చు. నేను ఒక్క ఒక్కసారి చెప్తే 100 సార్లు చెప్పనట్టు. I've seen the whole film. Comparatively, it's much more taller than this building behind.